I welcome you back to this channel. The channel la spoken English skill, written English skill, rendayum develop pandra maadhiri videos paathirukkom. English grammar explanation videos paathirukkom. Vocabulary, adhaavadhu word power and sentence making skill. Indha rendayum at a time la pandra maadhiri or exercise indha video la paaka porom. Ipa or sentence. It is a game. Idha meaning maarama vera word use panni sentence la ezhudhanum. சில வார்த்தைகளுக்கு அதாவது அட்ஜெக்டிவ்ஸ்க்கு ஆப்போசிட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஈஸியாக மாற்றலாம். அதே மாதிரி நெகட்டிவ் சென்டென்ஸாக மாற்றுறப்ப மீனிங் மாறக்கூடாது. அதாவது கெயின் அப்படிங்கிறது இட் ஈஸ் எ லாஸ் அப்படின்னு மாறக்கூடாது, இட் ஈஸ் நாட் எ லாஸ் அப்படின்னு மாறணும். அதாவது இது லாபம், இது நஷ்டம் இல்லை. இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதால உங்களுக்கு வெக்காபுலரியும் இன்க்ரீஸ் ஆகும், அட் தி சேம் டைம் சென்டென்ஸ் மேக்கிங் ஸ்கில்லும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். This is not a false statement. இது false statement இல்லை அப்படின்னு அர்த்தம். This is a true statement. இந்த சென்டென்சஸில் மீனிங் மாறாமல் வேர்ட்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. இதே மாதிரி எக்ஸசைஸ் நீங்கள் இப்போ பண்ண போகிறீங்க. இந்த ஃபைவ் சென்டென்சஸையும் மீனிங் மாறாமல் நெகட்டிவ் வேர்டு சேர்த்து எழுதுங்க. அந்த சென்டென்ஸில் ஏதாவது ஒரு வார்த்தைக்கு ஆப்போசிட் எதிர்ப்பதம் கண்டுபிடிங்க. அதோட நாட் சேர்த்தீங்கன்னா ரெண்டு மீனிங்கும் ஈக்குவல் ஆயிரும். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர்ஸ் எழுதுங்க, இல்லை சொல்லி பாருங்கள். அடுத்த ஸ்க்ரீனில் ஆன்சர் வரும். ஸோ ஆன்சர்ஸ், திஸ் இஸ் எ பிக் டீல் அப்படிங்கிற சென்டென்ஸை திஸ் இஸ் நாட் எ ஸ்மால் டீல் அப்படின்னு மாற்றும். மீனிங் மாறல, பிக் இஸ் ஈக்குவல் டு நாட் ஸ்மால். ஸோ மீனிங் வந்து ஒரே மீனிங், பட் சென்டென்சஸ் எழுதுகிறப்ப ஒரு சென்டென்ஸ் நெகட்டிவாகவும் ஒரு சென்டென்ஸ் நார்மலான சென்டென்ஸாகவும் இருக்குது. செகண்ட் சென்டென்ஸில் அதே மாதிரி இர்ரெகுலர் அப்படிங்கிற வேர்டுக்கு ஆப்போசிட் ரெகுலர். இட் இஸ் நாட் அன் இர்ரெகுலர் ஆக்டிவிட்டி, இட் இஸ் எ ரெகுலர் ஆக்டிவிட்டி. போத் த மீனிங்ஸ் ஆர் சேம். தேர்ட் சென்டென்ஸ், த மேட்சிங் இஸ் நாட் இம்பர்ஃபெக்ட். ஸோ இம்பர்ஃபெக்ட் அப்படிங்கிற வேர்டுடைய ஆப்போசிட் பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் ஃபோர்த் சென்டென்ஸ், ஐ நெவர் அக்செப்ட் திஸ். ஐ நெவர் அக்செப்ட் திஸ்னா நான் இதை அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஐ டிக்ளைன் திஸ் அப்படின்னா நான் இதை நிராகரித்து விடுகிறேன். ஐ டிக்ளைன் திஸ். ஸோ ரெண்டு மீனிங் ஒரே மீனிங் தான். யூ ஆர் நாட் மை ஃபோ. ஃபோனா எனிமி அப்படின்னு அர்த்தம். யூ ஆர் மை ஃப்ரெண்ட். இப்போ இன்னொரு ஃபைவ் சென்டென்சஸ், இதை நீங்கள் மீனிங் மாறாமல் நெகட்டிவாக மாற்றுங்க, ஆர் நெகட்டிவ்லேருந்து நார்மல் சென்டென்ஸாக மாற்றுங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சொல்லி பாருங்கள், இல்லைனா எழுதி பாருங்கள். அடுத்த ஸ்க்ரீனில் ஆன்சர் வரும். இட் இஸ் நாட் அன் ஆர்டிஃபிஷியல் ஸ்டோன். It is not an artificial stone. அதை நெகட்டிவ் எடுத்துகிட்டு எழுதணும்னா இட் இஸ் ஏ நேச்சுரல் ஸ்டோன். ஆர்டிஃபிஷியல் அப்படிங்கிற வார்த்தை செயற்கை, நேச்சுரல் செயற்கைக்கு ஆப்போசிட் இயற்கை. இட் இஸ் ஏ நேச்சுரல் ஸ்டோன். ஹீ இஸ் நாட் டூயிங் இம்போர்ட் பிஸ்னஸ். ஸோ இம்போர்ட்டோட ஆப்போசிட் எக்ஸ்போர்ட். ஹீ இஸ் டூயிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். அயன் இஸ் நாட் சாஃப்ட், அயன் இஸ் ஹார்ட். சாஃப்டோட ஆப்போசிட் ஹார்ட். நைன்த் சென்டென்ஸ், த ஃப்ளவர் இஸ் நாட் அக்லி. Not ugly is equal to beautiful. Ugly or opposite, beautiful. The flower is beautiful. This is not a modern method. Modern or opposite, ancient. So, this is an ancient method. Not a modern method. Final hour, five sentences. இதையும் அதே மாதிரி meaning மாறாம change பண்ணுங்க. அடுத்த screenல answer வரும். I did not continue talking. நான் பேச்ச தொடரல. I stopped talking. அப்படின்னா நான் பேச்சை நிறுத்திட்டேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இன்ஃபீரியர் அப்படிங்கிற வேர்டுக்கு ஆப்போசிட் சுப்பீரியர். நாட் ஃபீல் இன்ஃபீரியர், ஹீ ஃபீல்ஸ் சுப்பீரியர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், தே டு நாட் பை. பை அப்படின்னா வாங்குறது, அதுக்கு ஆப்போசிட் செல், விற்கிறது. தே செல். வி டிட் நாட் மூவ் ஸ்லோலி, வி மூவ்டு ஃபாஸ்ட். ஐ டு நாட் டிஸ்லைக், ஐ லைக் ஹர். எல்லா சென்டென்சஸ்லேயும் நம்ம சேஞ்ச் பண்ணுறப்ப ஆப்போசிட்டை செலக்ட் பண்ணி நெகட்டிவ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மீனிங் மாறாமல் இருந்திருக்கு. இந்த டைப் எக்ஸசைஸ் வெக்காபுலரி அதாவது வேர்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ணும், சென்டென்ஸ் மேக்கிங் ஸ்கில்லும் இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு புது டாப்பிக்கோட பார்க்கலாம். கமெண்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது டாப்பிக்கை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா கமெண்ட்ஸில் நோட்டிஃபை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல். தேங்க்யூ.